வணக்கம். நம்ம சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க, இன்றைக்கான ஒரு கதைக்குள்ளே போகலாம். வீடே திருமண கோலம் பூண்டிருந்தது. பந்தல், தோரணம், வாழை மரம் பந்தலுக்கு நடுவே வருக வருக அப்படின்னு மின்மினி பூச்சி போல விட்டு விட்டு எரியும் மினுமினுக்கும் மின்சார விளக்கு, பந்தல், அதுக்கு அடியில் வரிசையாக போடப்பட்டிருந்த சேர், ஸ்பீக்கரில் பாட்டு அப்படின்னு வீடே திருமணக்கலை கட்டியிருந்தது. மனோகர் வீட்டில் விசேஷம் நடக்குது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அளவிற்கு பாட்டு சத்தம் காதை கிழிச்சிக்கிட்டு இருந்தது. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை செஞ்சுப்பாரு அப்படின்னு பழமொழி வீடு கட்டுவதற்கும் கல்யாணம் செய்து வைப்பதிலும் உள்ள சிரமங்களை உணர்ந்து தான் இந்த பழமொழி எழுதி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு எல்லாருமே நினைக்கும் அளவிற்கு அவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருந்தது. அதுலேயும் பார்த்தா அந்த பெண் வீட்டினர் படும் பாடுதான் சொல்வதற்கு வார்த்தையே இருக்காது. பெண்ணுக்கு தேவையான நகை, புடவை, துணிமணி, பாத்திர பண்டம், அந்த பாத்திரத்தில் பேர் எழுதுறது, அது மட்டும் அல்லாமல் திருமணத்துக்கு வர்றவங்களுக்கான விருந்து, அதற்கான செலவுகள் அப்படின்னு பெண் வீட்டாரின் செலவுகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். அது மட்டும் அல்ல, மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சீர், அவருக்கு செய்ய வேண்டிய நகை நட்டு, மோட்டார் சைக்கிள், கொஞ்சம் அதிகபட்சம் போனால் காரு, இப்படி எவ்வளவோ ஒவ்வொன்றா லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி எல்லா சிரமங்களுக்கு மத்தியில் தான் ஒவ்வொரு பெண்ணும் கல்யாணம் ஆகி போகிறா. இப்படி கஷ்டப்பட்டு அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலைன்னா ஊரெல்லாம் என்ன பேசும்? பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு அப்பனுக்கு வக்கு இல்லை அப்படின்னு பேசும். அப்படி இல்லைன்னா பொண்ணுக்கு ஏதோ குறை, அதனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு பேசும். அப்படி இல்லைன்னா பொண்ணு லவ் பண்ணிவிட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போகிற, அதனால் காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க போல இருக்கு, அதனால தான் இவங்க வீட்டில் இன்னும் கல்யாண சத்தம் கேட்காமல் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. இப்படி ஊர் பேசுகிறதுக்கு பயந்து தான் இப்படி தடபுடலாக மிகப்பெரிய விமர்சையாக காசு இல்லைன்னா கூட கடனை உடனே வாங்கியாவது இந்த திருமணத்தை நம்ம ஊரில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் இங்கே மனோகரும் ஒரு சின்ன மளிகை கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. மளிகை கடைனா பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரிலாம் கிடையாது, ஒரு சின்ன கடை தான். அந்த ஊரில் இருக்கிற குறைந்தபட்ச தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் அந்த கடை. அதில் வரும் சொற்ப வருமானத்தை வச்சு தான் அவர் வீட்டை நடத்திக்கிட்டு இருந்தார், குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அதை வச்சு தான் தன்னுடைய மகளுக்கு இப்போ திருமணம் ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அவருடைய பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி நாலு பேர் கொண்ட குடும்பம்தான் மனோகரோட குடும்பம். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து தான் இப்போ பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவோட அவர் வீட்டில் தான் இப்போது மேலே தாளம், பந்தல், விருந்து, உபசரிப்பு அப்படின்னு எல்லாமே களை கட்டி இருந்தது. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவங்கவுங்க வேலையை வேக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பெண்ணுக்கு நலுங்கு வைக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்தது. எல்லாரும் சேர்ந்து கல்யாண பெண்ணுக்கு நலுங்கு வச்சு, சந்தன குங்குமம் வச்சு, பொட்டு வச்சு பொண்ணை வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம், மனப்பூரிப்பு. தன்னுடைய பெண்ணை அந்த மனக்கோலத்தில் பார்ப்பதுக்கு எந்த ஒரு தாய்க்கும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். நலுங்கு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு பந்தி பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மனோகர் வேக வேகமாக, நான் வந்து அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன், நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் பொழுது மனோகருடைய மனைவி வந்து, ஏங்க சாப்பிட்டுட்டு போங்க, விருந்து போட ஆரம்பித்தாச்சு, பந்தி பரிமாற ஆரம்பித்தாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, நான் உடனே போய் அட்வான்ஸ் கொடுக்கணும், நான் வெளியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவருடைய ஃப்ரெண்டின் வண்டியில் ஏறி மனோகர் வேகமாக போயிட்டார். நைட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு அழைக்க வராங்க. பெண்ணை அழைக்க மாப்பிள்ளை வீட்டில் வரும் பொழுது எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, அவங்களுக்கு தேவையான விருந்து உபச்சாரங்கள் எல்லாமே செய்யணும், வந்த உடனே ஜூஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் சாப்பாட்டில் இட்லி, கேசரி, வடை, பொங்கல், ஊத்தப்பம், இடியாப்பம் அப்படின்னு இத்தனை விதமான மெனுகளை தயார் செஞ்சு மாப்பிள்ளை வீட்டாருக்கு நல்ல பேர், எந்த கெட்ட பேரும் இல்லாமல், எந்த ஒரு குறை நிறை இல்லாமல் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் மனோகர் வீட்டில் இருந்த மனோகருக்கு அவருடைய மனைவிக்கு ரெண்டு பேரும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க டென்ஷனாக இருந்தாங்க. சாயந்தரம் ஆனோன்னே கரெக்டாக டைமுக்கு பெண் அழைக்க மாப்பிள்ளை வீட்டாங்க எல்லாருமே வந்தாங்க. ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க.
அவங்கள அழைச்சி பொண்ணுக்கு நலுங்கு வச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சுவிட்டு பந்தி பரிமாறி மாப்பிள்ளை வீட்டை முகம் கோணாமல் கவனித்து அவங்களுடைய இலையில் இட்லி முதல் என்னென்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே பரிமாறி அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக பார்த்து வழியமைச்சாங்க மனோகரும் அவருடைய மனைவியும். கடைசியாக பெண்ணுக்கு பொட்டு வைத்து அவங்களோட பெண்ணை அனுப்பும் பொழுது தாய் தன்னையும் அறியாமல் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் மகளும் அழுகிற அழுகையை பார்த்து அங்கே இருந்த எல்லாருக்குமே மனம் கலங்கி விட்டது. கவலைப்படாதீங்கம்மா, நல்ல நல்லதுமா ஏன் அலறீங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னோன்னு கொஞ்சமாக ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டாங்க மனோகருடைய மனைவி. மனோகருக்கு கண் கலங்கினாலும் அதை வெளிக்காட்டாமல் அப்படியே தைரியமாக நின்றுக்கிட்டாரு. பெண் அழைத்து போக வந்தவங்க பெண்ணை அழைத்து கொண்டு கிளம்பின பிறகு அந்த வீடே ஒரு நிசப்தமானது. அடுத்த நாளும் கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அதுக்கு அடுத்த நாள் ரிசப்ஷன் மனோகர் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அந்த ரிசப்ஷனும் சூப்பராக நடைபெற்றது. விருந்து ரொம்பவே சிறப்பாக நடந்தது அப்படின்னு தான் சொன்னாலாம். வந்திருந்தவங்க எல்லாருமே விருந்தை பற்றி தான் பாராட்டினாங்க. விருந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்திருந்தவங்க எல்லாருமே பாராட்டினாங்க. எல்லாமே திருமணம் பெண் அழைக்கும் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொன்றா நல்லா நடந்தது. கடைசியாக பெண்ணை அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் வேலையும் வந்தது. பெண்ணாக பிறந்துட்டாலே பிறந்து வளர்ந்த வீட்டையெல்லாம் விட்டுட்டு தாய் தந்தை சகோதர சகோதரி இப்படி எல்லாரையுமே விட்டுட்டு பிரிவது அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயந்தான். ஆனால் பிரிகின்ற வேளையில் அந்த நொடியில் பெண்ணுக்கும் அந்த பெண்ணின் தாயின் மனமும் என்ன பாடுபடும் அப்படிங்கிறத பெண்ணாக பிறந்த ஒவ்வொருக்குமே இது புரியும். ஓடி ஆடி விளையாடின வீடு பல கஷ்டங்கள் பல வேதனைகள் பல கோபத்தாபங்கள் பல கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்த அந்த வீட்டை அன்போடு வளர்த்த அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இப்படி எல்லாரையும் விட்டு பிரிவது அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது இயற்கை, நடந்துதான் ஆகணும். பெண்ணாக பிறந்த எல்லாருமே இதை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படிதான் அந்த வீட்டில் இருந்த மனோகர் அவருடைய மனைவி அவருடைய பெண் எல்லாமே அழுது அழுது கண்கள் சிவந்து இருந்தாங்க. தாய்க்கு மகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து அழுகையை இதுவரை வெளிக்காட்டாமல் இருந்த மனோகர் கூட மனம் உடைந்து கண் கலங்கி சத்தமாக அழுதே விட்டார் அந்த நொடியில். இவங்க எல்லாருமே அழுகிறத பார்க்குறதோ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க மனோகருடைய பையனும் அழ ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே அழறத பார்த்துட்டு கூடி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள சமாதானப்படுத்தி நல்லபடியாக பெண்ணை தன்னுடைய கணவரோடு அவங்க மாமியார் வீட்டுக்கு வழியமைச்சு வச்சாங்க. அடுத்த நாள் பந்தல் தோரணம் சேர்ஸு வருக வருக அப்படின்னு போட்டிருந்த போர்டு எல்லாமே வந்த இடத்திற்கு போய்விட்டது. மீண்டும் கடைக்கே போய்விட்டது. அதுங்களுக்கு அந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கொடுத்தது. மீறி போக எல்லா பணத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணார் மனோகர். அப்போது ஊர் தலைவர் அவங்க வீட்டுக்கு வந்தார். என்ன மனோகர், சந்தோஷந்தானே, மிகப்பெரிய கடமையெல்லாம் முடிச்சு வச்சுட்ட, இப்போ சந்தோஷந்தானே, உன் பொண்ணு கல்யாணத்தை சிறப்பாக ஜாம் ஜாம்னு நடத்திட்ட, ஊரே மெச்சும் அளவுக்கு நடத்திட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு மன நிறைவு தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க வீட்டுக்குள்ளே வந்தவரை பார்த்தோன்னே மனோகருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக மகளின் திருமணத்தை நடத்தி வைத்த ஒரு பெருமிதம் அவர் மனதில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் அடுத்தடுத்த கடமைகள் மனோகருக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மனோகருக்கு நல்லாவே தெரியும். நம்ம எல்லாருக்குமே அறிந்த ஒன்றுதான், திருமணம், அதுக்கப்புறம் சீரு, அதுக்கப்புறம் வளைகாப்பு, மகளின் பிரசவம், குழந்தையின் பெயர் சீட்டு விழா, 11ஆம் நாள் விழா, இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். பெண்ணாக பிறந்த ஒவ்வொருக்குமே இது தெரியும். பெண்ணை பெற்றவர்களுக்கு இது நன்றாகவே தெரியும். மகளின் திருமணத்தை நடத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயந்தான். ஏன்னா பெண் என்பது ஒரு தொடர்கதை.